வணக்கம். சற்று முன்னில முக்கிய தகவல். தீபாவளி முன்னிட்டு ரேஷன் கடைகளுக்கு முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டா தமிழக அரசு என்னென்ன புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, இப்போ நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். மார்க்க வாசிக்க இப்போ பாருங்க. உங்களுக்கு இதே போட்டு தமிழக அரசு பத்தி முக்கியமான தகவல் என்ன கூட தேவையான நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பண்ண கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசு விடுக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 7 புதிய திடீர் மாற்றங்கள் தமிழக அரசு கொண்டு வந்தாங்க. அதே போன்று நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து மற்ற இடங்களுக்கு செல்லும் போது அந்த இடங்களில் வந்து ரேஷனில் பொருட்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னா பயோமெட்ரிக் முறையை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்கள் சொந்த ஊரில் போயிட்டு ரேஷன் கார்டு வாங்கினாலும் நீங்கள் வெளியூரில் வேலை செய்தாலும் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் வந்து உங்களோட கைரேகையை பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே கட்டமாக வாங்கிக்கலாம் அப்படின்னா இப்போ ரீசனாக தமிழக அரசு உத்தரவிடப்பட்டாங்க. அதே போன்று தீபாவளி முன்னிட்டு இப்போ நவம்பர் மாதம் 4 தேதி தீபாவளி பண்டிகை, நவம்பர் மாதம் 1 தேதி முதல் நவம்பர் மாதம் 3 தேதி வரை காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை கடைகளை திறக்க சொல்லி தமிழக அரசு அனுமதி கொடுக்கப்பட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடைகள் இலவசமாக கொடுக்கும் பொருட்கள் எல்லாமே கட்டாயம் அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வாங்க வேண்டும். உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ரேஷன் கடையில் இந்த 2 மேடம் நம்மளுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தீபாவளி பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு ரேஷன் கடையில் கொடுக்க போகிறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு முக்கிய ஆலோசனை கூட்டங்களாக ஈடுபட்டுருங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ரேஷன் கடையில் அரிசி பருப்பு எண்ணெய் இது எல்லாமே நம்மளுக்கு விலை மலிவாக கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக நம்மளுக்கு அரிசி இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அனைத்து மக்களும் கட்டாயம் வந்து இதை வாங்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரேஷன் கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பேருந்துகளை நம்மளுக்கு திடீர் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது நீங்கள் பேருந்துகளாக தீபாவளிக்கு பயணிக்கும் போது சிறப்பு பேருந்துகள் விரைவு பேருந்துகள் அனுமதிக்கப்பட்டாங்க. அதே போன்று இப்போ ரீசெண்டாக பேருந்துகளாக தீபாவளி முன்னிட்டு யாராவது அதிகமான கட்டணங்கள் வசூல் செய்யப்பட்டாலோ அவங்களுக்கு கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் வேறு கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களும் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக முதியோர் வந்து நம்மளுக்கு பொருட்கள் வாங்க முடியாத பட்சத்தில் அவங்க வேறொரு நபர்கள் மூலமா அவங்களோட கையொப்பம் வைத்து கட்டாயம் வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முதியோர்கள் ரேஷன் கார்டை கொண்டு வந்து அந்த ரேஷன் கார்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அனுப்பி வாங்க வைக்க தேவையில்ல, டைரெக்டாக அவங்கள கூட வந்து கைரேகை பதிவு பண்ணாமல் அவங்களோட முகவரி அவங்களோட பேர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் ஊழியர்கள் பதிவு பண்ணிப்பாங்க. அதை பதிவு பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக அவங்க வந்து ரேஷன் கார்டில் வந்து பொருட்கள் வாங்கிக்கொள்ளலாம். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் முறையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வரப்பட்டிருக்கு. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.